எங்கடா போன? அம்மா அது வந்து நான் கேக்குறேன்ல எங்க போனேன்னு கேக்குறேன். வீட்ல ஓமா வளக்குறோம், பூஜை நடக்கும்னு உனக்கு நல்லா தெரியும்ல. தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம எங்க போனேன்னு தான் கேட்டேன். அம்மா டென்ஷன் ஆகாதீங்கம்மா, நைட் 2 மணிக்கு நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது? அதான் சொல்லாம போன. 2 மணிக்கா? ஆமா. போய் பேசாதரா, எங்க போனேன்னு நீ என்கிட்ட ஒழுங்கா சொல்லு, எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாகணும். அம்மா வேதவல்லி, இப்ப எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அவன் தான் வந்துட்டான்ல, பூஜையை முதல்ல முடிச்சிருவோம். சாமி நீங்க பூஜைக்கான ஏற்பாடு பண்ணுங்க. பூஜையெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், எனக்கு இப்ப பதில் வேணும். எங்க போனேன்னு சொல்லு. சொல்றமா, என் கூட வாங்க. அட வாங்கம்மா. ஏய் வாங்கம்மா. என்ன? நீங்க வாங்க. புத்தம் புதிய அறத பழசான அரச மரத்தடி பிள்ளையார் சிலை நல்லா இருக்கா? அம்மா என்ன மாதிரியாச்சும் இது? என்னடா இது? அம்மா நல்லா யோசிச்சு பாருமா, மறந்துட்டியா என்ன? டேய் உன் விளையாட்டுத்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு போய் பூஜையில உட்காருப்போ. அம்மா அவ கிடக்குறா, நீ நல்லா யோசிமா. ஒரு நாள் நீ என்கிட்ட கேட்டல, ஞாபகம் இருக்கா? அம்மா என்னம்மா மறந்துட்டியா? இந்த மாதிரி பிள்ளையார வீட்டுக்கு வெளியே வச்சு வழிபட்டா ஹஸ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும், எனக்கும் கல்யாணம் சீக்கிரமா நடக்கும், நம்ம வித்யாவுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். நாம ஓடு ஒரு காலத்துல வாழ்ந்தோம், அதே மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு திரும்ப கிடைக்கும். நீ தான் சொன்னியம்மா, யாரோ சாமியார் கூட சொன்னாலும் சொன்னியே. இதே மாதிரி ஒரு பிள்ளையார கடையில இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிடலாம்னு சொன்னா அதுக்கு நீ என்ன சொன்ன? அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பிள்ளையார வாங்குறத விட இன்னொரு இடத்துல இருந்து ஆட்டைய போட்டாதான். என்னது? இல்லாத்த இன்னொரு இடத்துல இருந்து தூக்கிட்டு வந்து வச்சாதான் அம்மா நல்லதுன்னு சொன்னாங்க, அததான் சொன்னேன். அதுக்கு நீங்க ஆசைப்பட்டத நான் செய்யலடா எப்படிமா? அதான் சேம் அரச மரத்தடி புள்ளியார நான் சுட்டுட்டு வந்துட்டேன். என்னடா இப்படியெல்லாம் சொல்ற நீ? சரி அத்த, அங்க இருந்து நம்ம வீட்டுக்கு ஷிப் பண்ணிட்டேன், போதுமா? இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏண்டா உனக்கு எதை எப்ப செய்யணும்னு ஒரு இதுவே இல்லையாடா? இன்னைக்கு வீட்டுல ஹோமோன்னு தெரியும்ல, அதுக்கு இன்னைக்கு போவ? உன்னால நான் எவ்வளவு டென்ஷன் ஆனனு தெரியுமா? பாத்தியாமா, உன் அண்ணன் பிள்ளையார் சிலையை திருடிட்டு வந்தது டென்ஷன் இல்லையா, ஆனா இன்னைக்கு போய் திருடினதான் உங்க அம்மாக்கு டென்ஷனா? அம்மா நேற்று தூங்கும் போது எனக்கு நைட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. அதான் ஆபரேஷனை இன்னைக்கே முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணி ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிட்டேன். அம்மா ஆமாம்மா, நம்ம ஏற்கனவே ஹோமம் பண்றதுக்காக நீ ஒரு ஐயரை தான் கூப்பிட்ட, ஆனா அவரு இன்னொருத்தர் வேற துணைக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. நாம இப்ப இருக்கிற நிலைமையில இதெல்லாம் தேவையில்லாத செலவு தானம்மா? அதான் இந்த பிள்ளையார நான் இன்னொரு நாள் தூக்கிட்டு வந்தேன் வைங்களேன், நம்ம வீட்டு வாசலை வச்சு பிரதிஷ்டை பண்றதுக்காக நாம அன்னைக்கு இன்னொரு ஐயரை வேற கூப்பிடணும், எதுக்குமா நமக்கு 2 செலவு? வாஸ்தவமான பேச்சுப்பா, முக்கியமா காஃபி செலவு கம்மியா இருக்கும். நல்ல விஷயம் பண்ணிருக்கடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாமா, அம்மா கேத்த புள்ள கரெக்டா பண்ணிருக்க. அப்பா
அண்ணன் யாரு இந்த வீட்டோட பட்ஜெட் பத்மநாபன்ல கரெக்டா தான் பண்ணுவான். அவ கடக்கற விடுற, நீ பிள்ளையார இப்படி கொடு. அம்மாமா வெயிட்டா இருக்கும். ஏய் பிள்ளையார் ரொம்ப அழகா இருக்காருடா. என் பிள்ளைய எல்லாரும் என்னன்னு சொல்லி திட்டினீங்க, எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கான்னு பாத்தீங்களா? இந்த பிள்ளையார நம்ம வீட்டு வாசல வச்சிடலாமா? வேதவல்லி அம்மா. ஆ சொல்லுங்க. அருணு கொஞ்சம் வர சொல்லுங்க, நல்ல நேரம் போயிட்டே இருக்கு. ஆ இந்த வர சொல்றேன். டேய் இந்த பத்திரமா வச்சிரு.